கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களில் பெருகுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து தான் சிலுவையிலே படப்போகும் பாடுகளை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக குறைத்தார். பிரியமானோர்களே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகளை விசுவாசியாத அநேக ஜனங்கள் இருந்தார்கள். பிரியமானோர்களே, ஆனால் வேதம் சொல்கிறது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேலை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. நாம் அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமாய் இருந்தார். பிரியமானவர்களே, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் என்று வேதம் சொல்கிறது. இந்த தேவன் சிலுவையிலே தன் பட்ட பாடுகளை குறித்து இந்த வேத பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். லேவியராகும் புஸ்தகம் 1 அதிகாரம் 13 வசனத்தில் வேதம் சொல்கிறது. லேவியராகும் புஸ்தகம் 1 அதிகாரம் 13 வசனத்திலே கர்த்தருக்கு தகன பலிகளை செலுத்த, லேவியராகும் புஸ்தகத்திலே தகன பலிகளை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானே, 1:13 சர்வாங்க தகன பலியை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்வானால் கர்த்தருடைய கட்டளைகளை மீறும் பொழுது பாவத்திற்கு உட்படுகிறான். இந்த பாவத்திலிருந்து அவன் மீட்பு பெறுவதற்காக ஆண்டவர் ஆசரிப்பு கூடார வாசலிலே பலி செலுத்தும்படியாய் மோசைக்கு கட்டளையிட்டார். பிரியமானே, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சுகந்த வாசனையான தகன பலி என்று சொல்லி இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த மனிதர்கள் பலி செலுத்தினார்கள். ஒரு மனிதன் பலி செலுத்துவதனால் அவனுடைய பாவம் அக்கிரமம் நிவிருத்தியாகவில்லை. பிரியமானவர்களே, லேவியராகும் புஸ்தகம் 5:17 வசனத்திலே வேதம் சொல்கிறது. லேவியராகமும் 5:17, ஒருவன் செய்யத்தகாததென்று கர்த்தருடைய கட்டளையில் விலக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்குட்பட்டால் அவன் அதை அறியாமல் செய்திருந்தாலும் அவன் குற்றமுள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று வேதம் சொல்கிறது. இந்த அக்கிரமத்தின் நிமித்தமாய் இந்த உலகத்திலே பாவம் பெருகினது. பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாள் செய்த தவறின் நிமித்தமாக இந்த உலகத்திலே பாவம் வந்தது. ஒரு மனிதன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறினாலும் அவன் பாவம் செய்கிறான். நியாய பிரமாணம் மனிதனை பாவத்திற்குள்ளாக அடக்கி போட்டது. பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18:4 வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்கிறது. எசேக்கியேல் 18:20 வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதன் பாவத்திலே வாழ்வானால் அவனுடைய ஆத்துமா செத்து போகும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எபிரேயர்களே நிருபம் 9:12 வசனத்திலே வேதம் சொல்கிறது,
வெள்ளாட்டுக்கடா இளங்காளையுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 9:22 இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேதம் சொல்கிறது. பிரியமளே, நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். பிரியமனுளே, அவரை சிலுவையிலே கொன்று குவித்தார்கள். பிரியமனுளே, நமக்கு சமாதானத்தை தரும்படியாய் ஆண்டவர் அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஒரு மனிதனுக்கு மெய்யான விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவரால் தான் கொடுக்க முடியும். ஒரு மனிதனுடைய வியாதியை அவரால் தான் மாற்ற முடியும். வியாதியிலிருந்து அவரால் குணமாக்க முடியும். பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் சொல்கிறது. ஏசாம ஆடுகளையும் புறாக்களையும் பலி செலுத்தினார்கள். பிரியமானவர்களே, நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்து பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அதான் எழுதப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எக்ஸ்டர்னல் சால்வேஷன் அப்டைன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நித்திய மீட்பு, நித்திய காலமாக மனிதன் தேவனோடு வாழும்படியாக ஆண்டவர் மனிதனை தெரிந்தெடுத்தார். பிரியமானவர்களே, அவரை ஆராதிக்கும்படியாய் அவரோடு கூட வாழும்படியாய் ஆண்டவர் மனிதனை தெரிந்தெடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். உடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 12:1-3 வேதத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். இந்த ஆபிரகாமை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். 3 விதமான ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். பிரியமல்லே, ஆபிரகாம் இந்த வார்த்தையை நம்பி கடந்து செல்கிறார். பிரியமல்லே, ஆதியாகமம் புஸ்தகம் 21 வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 21:1 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராளின் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமொழே, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. பிரியமொழே, ஆண்டவர் சொன்னார், உனக்கு குழந்தையை தருவேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பிரியமொழே, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது பிரியமொழே கர்த்தர் ஆபிரகாமை நடத்தி வருகிறார். பிரியமொழே, ஆதியாகமம் புஸ்தகம் 22:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் மகனாகி ஈசாக்கை மோரியா மலையிலே கொண்டு போய் எனக்கு தகன பலியாக பலியிடு என்று சொல்லி ஆபிரகாமோடு சொல்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை ஆண்டுகள் கழித்து ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இன்று அவர் சொல்கிறார், எனக்காக தகன பலியாக ஈசாக்கை பலியிட சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாம் மோரியா மலைக்கு கடந்து செல்கிறார். ஈசாக்கை பலியிடுவதற்காக கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி அந்த தகன பலிபீடத்தில் வைக்கும் பொழுது
வைத்துவிட்டு ஆபிரகாம் கத்தியை எடுத்து ஈசாக்கை கொல்லுவதற்காய் வருகிற வேளையிலே கர்த்தருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மீது உன் கையை போடாதே என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்தார். பெரிய மனுள்ளே, இந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பெரிய மனுள்ளே, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது. இந்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய வியாதி படுக்கையை மாற்றப் போகிறார், உங்களுடைய கண்ணீரை துடைக்கப் போகிறார், இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். பெரிய மனுள்ளே, 1963 ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கென்னடி சுட்டு கொல்லப்பட்டார். பெரிய மனுள்ளே, அடுத்து நடந்த தேர்தலிலே அவருடைய சகோதரர் ராபர்ட் கென்னடி போட்டியிட்டார். பெரிய மனுளே, எனக்கருமையான தேவ ஜனமே, அவரும் சுட்டு கொல்லப்பட்டதாக சொல்கிறார்கள். அவருடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? எனக்கருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். பெரிய மனுளே, விலையேற பெற்ற இரத்தத்தையே சிந்தினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். பெரிய மனுளே, எபிரேயர் 5:7 சொல்கிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளரை நோக்கி பலஸ்த சத்தத்தோடும் கண்ணீரோடு வேண்டுதல் பண்ணி விண்ணப்பம் செய்தார். பெரிய மனுளே, கெத்சமனை தோட்டத்திலே தமக்கு வரப்போகிற பாடுகளை நினைத்து, ஐயோ என் தலையிலே அடிப்பார்களே, முகத்திலே காரி துப்புவார்களே, முள்முடி சூட்டுவார்களே என்று சொல்லி அவர் வியாகுலப்பட்டார். அதான் எழுதப்பட்டு இருக்கிறது, ஏசாய 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய துக்கங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். பெரியமனுளே, நாம் சுமக்க வேண்டிய அவசியமில்லை, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்றைக்கு நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். பெரிய மனுளே, யோவான் சுவிசேஷகம் 11:35 வசனத்திலே தன் சகோதரனாகிய லாசரு மரித்து போன பின்பு ஆண்டவர் 4 நாளைக்கு பின்பு லாசருவின் கல்லறையில் வந்து லாசருவை உயிரோடு எழுப்பி அவர் அற்புதம் செய்தார். அந்த மார்த்தாள் மரியாளினுடைய கண்ணீரை துடைத்தால் அவருடைய ஏக்கங்களை நிறைவேற்றினார். பெரிய மனவர்களே, எனக்கருமையான தேவ ஜனமே, நானே நல்ல மேய்ப்பன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே அவர் கூறி சென்றார். பெரிய மனவர்களே, நிந்தையும் அவமானத்தையும் அவர் சகித்தார். யோவான் 14:27 சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் கூறி சென்றார். பெரிய மனுள்ளே, உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கப் போகிறார். அமெரிக்க தேசத்திலே அமெரிக்க ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பிரியமனுளே, அவர் மீது பல குற்றங்களை சாட்டினார்கள். ஆனால் அடுத்து வந்த ஜனாதிபதி அவருக்கு மன்னிப்பு வழங்கினார். பிரியமனுளே, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காய் இந்த பூமியிலே கடந்து வந்தார். நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கினார். பிரியமனுளே, அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், விலையேற பெற்ற இரத்தத்தையே சிந்தினார். பெரிய மனுளே, 600க்கு அதிகமான ரோம போர் சேவர்கள் அவரை கொடுமைப்படுத்தினார்கள், வாரினாலே அடித்தார்கள், முகத்திலே காரி துப்பினார்கள். பெரிய மனுளே, எந்தையோனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறினார். பெரிய மனுளே, பாவம் அவருடைய முகத்தை மறைத்தது. பெரிய மனுளே, நம்முடைய மீறல் நிமித்தமாய் அவர் காயப்பட்டார். நம்முடைய
அக்கிரமங்கள் நிமித்தமாய் அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். 39 கசையடிகள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே விழுந்தன பிரியமானே. ஒவ்வொரு கொக்கியிலும் ஒவ்வொரு வாரிலும் 9 கொக்கிகள் இருக்கும் ஆம் பிரியமானே. அதை சுழற்றி சுழற்சி அடிக்கும் பொழுது அவருடைய சதையை பீய்த்து இரத்தம் பாய்ந்து வந்தது பிரியமானே. அந்த இரத்த வெள்ளத்திலே அவர் கடந்து வந்தார் பிரியமானே. மெய்யாகவே யோவான் 53:3 சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று வேதம் சொல்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மத்தேயு 11:28 சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆத்தும இளைப்பாறுதலை ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவிடத்தில் போகும் பொழுதுதான் கொடுப்பார் பிரியமானே. இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே இந்த மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும் பிரியமானவர்களே. என கருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உடைய கண்ணீரை துடைக்கப் போகிறார். ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது நோயினால் வாடினவர்களை கண்டபொழுது அவர் மனதுருகினார் என்று மத்தேயு 14 சொல்கிறது. மார்க்கு 1:41 குஷ்டரோகியை கண்டபொழுது மனதுருகினார், அதை தொட்டு சுகமாக்கினார் பிரியமானவர்களே. லூக்கா 24:19 செய்கையிலும் வாக்கிலும் வல்லமுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது பிரியமுள்ளே. அந்த தேவன் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய அவமானங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் பிரியமுள்ளே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். யோவான் 14:9 என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 10:30 நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது பிரியமானே. ஆண்டவர் தன் உடலை சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். யோவான் 19:1-3 வசனங்களிலே வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷகம் 19:1-3 வசனங்களிலே பிலாத்து அவரை பிடித்து வாரினாலே அடித்து அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறான் பிரியமானே. போர் சேவர்கள் முள்ளினாலே ஒரு முடியை பின்னி அவர் சிலசின் மேல் வைத்து யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி கோலினாலே அடிக்கிறான் பிரியமானே. அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள் பிரியமான. நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் பிரியமானே. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது என்று வேதம் சொல்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்கிலாந்து தேசத்திலே ஆலிவர் கிராம்பல் என்று சொல்லி ஒரு இராணுவ அரசன், இராணுவ சட்டத்திட்டங்களின்படி ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான் பிரியமானே. ஒரு மனிதனை கொலை குற்றம் சாட்டினார்கள் பிரியமானே. அந்த மனிதனை கொல்லுவதற்காக குறிப்பிட்ட தேதி ஒன்று குறிக்கப்பட்டது. அங்குள்ள சட்டத்திட்டத்தின்படி அந்த மனிதனை கொல்லுவதற்காக கொண்டு சென்று நிறுத்தினார்கள். ஆலயத்தின் மணி ஒலிக்கையிலே அந்த மனிதனை கொல்ல வேண்டும் என்பது சட்டம் பிரியமானே. அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட அவனுடைய மனைவி இதை அறிந்து கொண்டார் பிரியமானே. அந்த ஆலய மணிக்கூண்டிலே ஏறி உட்கார்ந்து கொண்டாள். ஆலய மணி அடிப்பதற்காய் ஒரு மனிதன் கடந்து வருகிறான். அவனோ செவிடன் பிரியமானே. அவன் மணியை இழுத்து அடிக்கிறான் பிரியமானே. ஆனால் அவனுடைய மனைவி அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மனைவி அந்த மணி கூண்டின் நாதம் வெளியே சத்தம் வெளியே வராதபடி அதை பிடித்து கொண்டாள். அவளுடைய கைகள் நைந்தன. அனைத்து வேதனையும் அவனை நினைத்து தாங்கி கொண்டாள் பிரியமானே. மணியடித்த செவிடன் அடித்து முடித்துவிட்டு கடந்து சென்று விட்டான். தூர இடத்திலே கொலை குற்றம் சாட்டு நிறுத்தப்பட்ட அந்த மனிதன் திகைக்கிறான், என்ன நடக்கின்றது என்று சொல்லி. அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை பிரியமானே. இந்த செய்தி அந்த அரசனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த மனிதனை விடுவித்தான் பிரியமானே. நம்முடைய மீறல்கள் நிமித்தம்
அவர் காயப்பட்டார். தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தையே அவர் சிந்தினார் பிரியமல்லே. சிலுவையிலே அடிக்க அவர் ஒப்பு கொடுத்தார் பிரியமல்லே. உன்னுடைய கண்ணீரை துடைக்கப் போகிறார், உன்னுடைய ஏக்கத்தை நிறைவேற்றப் போகிறார் பிரியமல்லே. மத்தேயு சுவிசேஷகம் 8:28 ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது செய்த ஒரு அற்புதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பிரியமல்லே. அவர் கர்க்கசனே நாட்டில் வந்தபொழுது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையில் அவருக்கு எதிராக வந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், பிரியமல்லே, இயேசுவே, தேவனுடைய குமாரனை எங்களுக்கும் உமாக்கும் என்ன காலம் அருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ என்று சொல்லி அந்த பிசாசுகள் அவரை பார்த்து சொல்லுகிறது பிரியமல்லே. இந்த பிரேத கல்லறையில் இருந்த மனிதன் சங்கிலினாலே கட்டப்பட்ட மனிதன், அந்த பகுதி அந்த வழியாக யாருமே நடக்க முடியாது, நடந்து செல்ல விடாதபடி அவள் கொடிய மனிதர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். ஆண்டவர் கடந்து செல்கிறார் பிரியமல்லே. அந்த மனிதனுடைய அந்த சங்கிலினாலே கட்டப்பட்ட அந்த மனிதனுக்குள் இருந்த பிசாசை அவர் விரட்டுகிறார் பிரியமல்லே. அந்த பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி எங்களை உத்தரவு கொடும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டன பிரியமல்லே. ஆண்டவர் அந்த பிசாசுகளை பன்றி கூட்டத்தில் அனுப்பி அந்த மனிதனை விடுதலை ஆக்குகிறார் பிரியமல்லே. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். உடைய நிந்தனை மாறப்போகிறது, உடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறது, உங்களுடைய ஏக்கங்களை மாற்றும்படியாய் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் பிரியமல்லே. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். மார்க்கு சுவிசேஷகம் 2:5 வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 2:5 இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் என்பது. பிரியமல்லே, 4 பேர் ஆண்டவர் ஒரு வீட்டினுள் நின்று பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். 4 பேர் ஒரு மனிதனை சுமந்து கொண்டு அவரிடத்திலே வருகிறார்கள். பிரியமல்லே, திரளான ஜனங்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவள் மத்தியிலே அந்த மனிதனை சுமந்து செல்லுகிறார்கள். பிரியமல்லே, கடந்து செல்ல முடியாத சூழ்நிலையிலே வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த மனிதனை இயேசுவின் அருகிலே கொண்டு வைக்கிறார்கள். பிசாசினாலே பீடிக்கப்பட்ட அந்த மனிதன் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து அவனுடைய வியாதி படுக்கையை அவனுடைய பலவீனத்தை மாற்றுவார் என்று சொல்லி கொண்டு வந்து வைக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதத்தினால் பீடிக்கப்பட்ட மனிதனுடைய விசுவாசத்தை கண்டு அல்ல பிரியமல்லே, 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். அவனுக்கு வியாதியில் அந்த போராட்டத்திலிருந்து பரிபூர்ண விடுதலையை கொடுக்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். மத்தேயு 1:21 சொல்கிறது, வேதம் சொல்கிற மத்தேயு சுவிசேஷகம் 1:21 வேதம் சொல்கிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் பிரியமல்லே. நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அந்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய மெய்யான விடுதலையை கொடுக்க போகிறார். உனக்கு சந்தோஷத்தையும், உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் கொடுக்க போகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். எழும்பி நின்று இந்த ஜபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பப் போகிறது. உன்னுடைய வியாதி பலவீனங்கள் மாறப்போகிறது. உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கப் போகிறார். இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். யோவான் 14:26-15:26 வேதம் சொல்கிறது, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை அவர் அனுப்புவார் என்று வேதம் சொல்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே வாழ்ந்து வருகிறார் பிரியமல்லே. உங்களை தேற்றப் போகிறார், உங்களை ஆற்றப் போகிறார்,
உங்களை அரவணைக்கப் போகிறார். கர்த்தர் கூட இருப்பார். உங்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். பிரியமே, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். உடைய வியாதி பலவீனம் மாறப்போகிறது. நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்தமான அந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த டிவி நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதம் செய்வீராக. நேம் ஆஃப் ஜீசஸ். ஆலையில் என்று வியாதி மாறாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. இந்த வியாதி பலவீனங்கள் மாறட்டும், வியாதி படுக்கைகள் மாறட்டும், எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, எல்லா போராட்டத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன இறங்குவீராக. குஷ்டரோகியை கண்டபொழுது மன இறங்கின தேவன், ஹல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகளுக்கு மன இறங்குவீராக. நம்முடைய மீறல் நிமித்தமாய் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே நீர் நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே நீர் நொறுக்கப்பட்டீர். அகோர பாடுகளையும் துன்பங்களையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் ஆண்டவரே சகித்தீர். அந்த இரத்தத்தின் வல்லமை உடைய பிள்ளைகள் மீது இப்பொழுது ஊற்றப்படுவதாக. எல்லா வியாதி பலவீனங்கள் மாறி போகட்டும். ஹீல் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வருவீராக. ஹல்லேலூயா. எழும்பி நடக்க முடியாதவர்களுக்கு நடக்க வேண்டிய பலத்தையும் சத்துவத்தையும் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. ஹீல் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹீல் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். இப்பொழுது இப்பொழுது எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. கட்டிகள் கரைஞ்சு போட்டு இயேசுவின் நாமத்தில், டிபி கட்டிகள், கேன்சர் கட்டிகள் கரைஞ்சு போட்டு இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்வீராக. உடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. மன இறங்கும், மன இறங்கும். வேதனையை மாற்றுவீராக. கண்ணீரை துடைப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் மாறட்டும், தடைகள் மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஏக்கங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. என்ன நோக்கத்தோடு, என்ன தேவையோடு ஜெபிக்கிறார்களோ அந்த தேவையிலே கர்த்தர் இப்பொழுது அற்புதம் செய்வீராக. அற்புதத்தின் தேவன் கடந்து வருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 நசனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்த தேவன் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு நன்மையை செய்வீராக. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஒரு அற்புதத்தை செய்வீராக. எல்லா தடைகளும் மாறி போட்டோம். கர்த்தர் அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும். நசனா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.